அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆடாக இருக்கட்டும், ஒரு மாடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், அது தாயை பொறுத்தான் அதோட குஞ்சியாக இருக்கட்டும், அதோட குட்டியாக இருக்கட்டும் அமையன் சொல்லி பொதுவாக எல்லாமே பழமொழி சொல்லுவாங்க. ரைட், நல்ல சந்தோஷமான விஷயம்னாங்க. லாஸ்ட் வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா தாய் கோழியை விட்டு பிரிஞ்சிருச்சு. அது காரணம் என்னன்னு சொல்லி நிறைய வீடியோ பதிவில் நிறைய பேர் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய கதை சொல்லியிருந்தாங்க. அது பார்க்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருந்துங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேவல் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி நடக்கும், அல்லது தாய் கோழி எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்து இருக்குது. என்னுடைய மேலோட்டமான கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, சேவல் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தால் கண்டிப்பாக அது போன்ற நடக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் நம்ம கண்டிப்பாக இருக்கிறோம். வெயில் காலத்தில் வந்து கோழிகளாக இருக்கட்டும் ஆடுகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக தண்ணி நிறையா குடிக்கிற மாதிரி ரெடி பண்ணுவீங்க. ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா மேச்சல் முறையில் வளர்க்குறவங்களும் சரி, அல்லது கொட்டில் முறையில் வளர்க்குறவங்களும் சரிங்க, தண்ணி நிறையா ஊற்றி வைங்க. தண்ணி நிறையா வச்சால் தான் ஆடுகளுக்கு வந்து நோய் தாக்குதல் இந்த டைமில் இல்லாமல் இருக்குங்க. ஆடுகள் வந்து இந்த நேரம் வறட்சியான இருக்கிறதுல தண்ணி நிறையா கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு என்ன பண்ணணும், அது வாயால் கேட்க முடியாதனால நம்மளாக கண்டிப்பாக 24 மணி நேரம் தண்ணி கிடைக்கிற மாதிரி வச்சுன்னா அது தேவைப்படுற நேரத்தில் தண்ணி கண்டிப்பாக குடிச்சிக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மேச்சல் போயிட்டு வந்தோன்னா வந்த உடனே தண்ணி வைக்க கற்றுக்குங்க. ஏன்னா சில ஆடுகள் தண்ணி குடிக்காத ஆடுகளுக்கு தண்ணி கூட ஏதோ ஒரு மாவுகளில் கலந்து வைங்க. மக்காச்சோள மாவு இருக்கட்டும், அல்லது கோதுமை மாவு, இந்த மாதிரி மாவு ஐட்டங்களுக்கு சேர்த்து வச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்து ஈஸியாக குடிச்சிருங்க. சில பேர் வந்து தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இந்த மாதிரி புண்ணாக்கு எடுத்து வைக்கிறாங்க, அதெல்லாம் சேர்த்து வைங்க, கண்டிப்பாக குடிச்சிரும். இந்த தாய் கோழி இளங்குஞ்சுகள் பிரிஞ்சு விட்டது நிறையா சொன்னேன். அந்த பிரிச்சு விட்டது பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுகள்லாம் ரொம்ப பரிதாபமாக தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ரொம்ப பொடி குஞ்சாக இருக்குதுங்க, பார்க்கறது நமக்கு பரிதாபமாக இருக்குது. அதெல்லாம் அந்த இந்த ராசாயின்னு சொல்லக்கூடிய பறவைகள் தான் காப்பாற்று பெரும்பாடாக இருக்குது. நம்ம அன்றாடம் பார்த்தோன்னா கண்காணிக்கிறதே எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. ஏன்னா 20 குஞ்சு இருக்குல்ல, 20 குஞ்சு காப்பாற்றினா நம்ம பண்ணையோட அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு மாதம் முடி பார்த்தோன்னா நம்ம ஒரு 100 தாய் கோழி போல் ஒருத்தர் கொடுத்துட்டேன். அது சம்மந்தமான வீடியோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். ஏன்னா அது கொடுத்ததுக்கப்புறம் கோழி பண்ணையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தாய் கோழி ஒரு 50 கோழி தான் இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் பண்ணை அடுத்தக்கட்டத்துக்கு கொண்டு போனால் நம்ம இந்த குஞ்சுகளை வளர்த்தா மட்டும்தான் அடுத்தக்கட்டத்துக்கு கொண்டு போவோம். அதில் வந்து பார்த்தோன்னா இளங்குஞ்சுகளை தாய் பிரிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா என்ன காரணம் பார்த்தா, கண்டிப்பாக சேவல் அதிக எண்ணிக்கையில் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. கண்டிப்பாக ஆணித்தரமான என்னோடய கருத்து சொல்லுவாங்க, கண்டிப்பாக பண்ணையில் தேவைக்கு அதிகமான சேவலை கண்டிப்பாக வச்சுருக்காதிங்க, கழிச்சு கட்டிடுங்க. தேவைக்கு அதிகமான சேவல் இருந்தாலே இது போன்ற பிரச்சனை வரதுக்கு 100% வாய்ப்பு இருங்க. இது 100% நிரூபிக்கப்பட்ட உண்மை தாங்க. இது யார் சொன்னாலும் ஏற்றுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.